வணக்கம். கோட் ஃபார் தாட்ஸில் நம்ம இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன ஒரு முக்கியமான கோட் பார்க்க போகிறோம். யுவர் டைம் இஸ் லிமிடெட், டோன்ட் வேஸ்ட் இட் லிவிங் பை சம்ஒன் எல்ஸ் லைஃப். ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆப்பிள், செல்ஃபோன்ஸ், கேஜெட்ஸ் இதோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர். அவர் வந்து ஒரு 39 வயசு அந்த மாதிரி டைத்தில் வந்து கேன்சர் வந்து இறந்துட்டார். அவரோட டெத் பெட்டில் இருக்கும்போது இந்த கோட் வந்து முக்கியமாக சொன்னார். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கனவுகள் இருக்குது, நீங்கள் செயல்படணும், இல்லை இதெல்லாம் அச்சீவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உடனே செஞ்சுருங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் பார்க்காத ஒரு வெற்றியோ, அவர் பார்க்காத ஒரு ரெகக்னைசேஷனோ, அவர் வாழ ரிச்சஸ்ட் லைஃபோ கிடையவே கிடையாது. ஆனாலும் அவருக்கு கேன்சர் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னோடய பெயினை வந்து நான் தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, யுவர் டைம் இஸ் லிமிட்டட், ஸோ டோன்ட் வேஸ்ட் இட் பை லிவிங் சம்ஒன்ஸ் லைஃப். அதை நீங்கள் மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது, இல்லை வந்து இதை நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நோக்கி போங்க. ஏன் அப்படின்னா இன்னொருத்தருக்காக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, இன்னொருத்தருக்காக நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்க போகிறீங்க, இன்னொரு சக்ஸஸ்க்காக, இல்லை இன்னொருத்தரோட சம்பாத்தியத்துக்கு, இல்லை இன்னோட கனவுகளுக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணுறது மூலமாக. ஆனால் நீங்கள் எப்போ உங்களுக்காக செயல்படுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான லைஃப் நீங்கள் வாழ்றீங்கன்னு சொல்கிறாரு. எனவே யுவர் டைம் இஸ் லிமிட்டட், ஞாபகம் வச்சுக்கோங்க, யுவர் டைம் இஸ் லிமிட்டட், டோன்ட் வேஸ்ட் இட் பை லிவிங் சம்ஒன்ஸ் எல்ஸ் லைஃப். அது நீங்கள் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதா இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்காக உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறது, இல்லை சிந்தனையை கொடுக்குறதாகவும் இருக்கலாம். எனவே உங்கள் லைஃப் வாழ்கிறதுக்கு, இல்லை உங்களுடைய லைஃப் அமைச்சிக்கிறதுக்கு எது தேவையோ அதை நோக்கி போங்க. தேங்க்யூ. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. இதன் மூலமாக அவருக்கு நீங்கள் ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்டராக இது கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.